உத்தரமேரூர் சிறப்புநிலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட திமுக பிரமுகர் இளமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சிறப்புநிலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட 8வது வார்டு கவுன்சிலர் இளமதி கோவிந்தராஜ் கடந்த மாதம் 18ஆம் தேதி நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை முடிந்து 22ஆம் தேதி வெற்றி அறிவிப்புகள் வெளியான நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளனர். இன்று பிற்பகல் உத்தரமேரூர் பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் அலுவலர் லதா தலைமையில் உத்தரமேரூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான தேர்தலில் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 8வது வார்டு கவுன்சிலர் இளமதி கோவிந்தராஜ் உலகிற்கே தேர்தலை அறிமுகம் செய்த உத்தரமேரூரில் 18 வார்டுகள் உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 14 வார்டுகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 3 வார்டுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி 1 வார்டிலும் வெற்றி கணையினை பறித்துள்ளனர். நேற்று முன்தினம் தேர்தல் அலுவலர் திருமதி லதா தலைமையில் பேரூராட்சி கூட்டரங்கில் கவுன்சிலர்களுக்கு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டனர். இன்று பிற்பகல் நடைபெற்ற துணைத் தலைவருக்கான தேர்வில் கவுன்சிலர்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவருக்கு அரசியல் பிரமுகர்கள், வியாபாரிகள், நண்பர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுடன் தாரை பட்டைகள் முழங்க திரளான தொண்டர்கள் புடைசூட பேரணியாக சென்று பெரியார், அம்பேத்கர், அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்வின் போது ஒன்றிய செயலர் கே ஞானசேகரன் குமார், நகர செயலாளர் பாரிவள்ளல், பெருநகர் வடிவேலு உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்.